மெயினா வந்து நீங்க முதல்ல வந்து இன்னைக்கு மியூசிக் லான்ச் கால நடந்துச்சு ஸோ சந்தோஷம் வச்சு 8 சாங்ஸ் கொண்ட ஆல்பம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம் பிளஸ் இந்த ட்ரெய்லரும் ஸோ பார்த்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ தேங்க் ஆல் மை கேஸ்ட் க்ரூ டெக்னீஷியன் எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அ குட் ஒன் நன்றி வணக்கம் எனக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி அட்டகாதி படம் இருந்தோம் காதி ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க நல்ல அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் தான் பட் அதோட பட்ஜெட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியான பண்ண முடியல பட் இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக வச்சு பண்ணோம் நல்லா பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நன்றி விஜய் சார் நான் சொன்னேன் கார்த்திக் ஒரு 1 வீக்காக டைம் ஆகும் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கார்த்திக்கிட்ட பட் வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஜஸ்ட் படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் பட் அது என்ன என்கேஜ் பண்ணிட்டே இருந்தது ஏன்னா ஒரு சீன் முடிஞ்சோடனே அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் என்கேஜ் பண்ணிட்டே இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 8:39 படிக்க ஆரம்பித்தேன் ஒரு 12 மணிக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன் மொத்த ஸ்கிரிப்டையும் அவ்வளோ த்ரில்லிங்காக போச்சு ஸோ ஒரு 12 மணிக்கு நான் சொன்னேன் மெசேஜ் பண்ணேன் கார்த்திக் கார்த்திக் சூப்பராக சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நீ படம் முடிஞ்சு வந்துச்சு நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அது விஷுவலாக இருந்தது அந்த ஸ்கிரிப்ட் நான் கார்த்திக சொன்ன விஷயம் முதல்ல தான் கதை படிக்கும்போது அது ரொம்ப விஷுவலாக இருந்தது கார்த்திக் அண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஈவெண்ட்ஸ் எதுவும் கெஸ் பண்ண முடிய அளவுக்கு இல்லை அடுத்து என்ன நடக்கும்னு கண்டிப்பாக படிக்கும்போது என்னால் கெஸ் பண்ண முடியல படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸும் கண்டிப்பாக அதை கெஸ் பண்ண முடியாது ஸோ நான் எந்த அளவுக்கு நான் படிக்கும்போது இருந்தோ அதை விட பல மடங்கு வந்து என்னோட கேமராமேன் கோபி அமர்நாத் சாரும் சரி அந்த மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாரும் சரி அவங்க ரெண்டு பேர் ஒர்க்கில் வந்து இன்னும் அது பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு படம் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியாது அண்ட் தென் த்ரில்லிங்காக கொண்டு போயும் அண்ட் அந்த படம் வந்து த்ரில்லர் படம் மட்டுமல்ல இன்னும் அந்த வேறு வேறு ஜோனில் இருக்குது அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் போயும் அண்ட் தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள் ஏன்னா அப்போதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ண முடியும் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் பிட்சான்னு டைட்டில் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ இந்த பிட்சாவுக்குள்ள நிறைய ஒவ்வொரு ஸ்லைஸிலும் நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு ஸ்லைஸும் தியேட்டர்லேயே போய் டேஸ்ட் பண்ணுங்க அல்லது எனக்கு சொல்ல முடியும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் கார்த்திக் தென் கோபி சார் தென் விஜய் அண்ட் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் சி வி குமரன் சார் அவங்க ரொம்ப நிறைய நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கு ஐ திங்க் இவங்கெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க அவங்க பத்தி ஸோ அவங்க சிரிப்புல எல்லாம் இருக்கு தட்ஸ் இட் and the movie is going to release very soon and thank you so much for your support so ningale poi paarenga so movie enna exactly enna pizza enna nu ningale therinju paarenga thank you in the music pizza oda music la vande na vande chennai strings appuram trumpet section appuram grammy award winning phil hartle ungalukku matha ella work panna ellarku romba thank pandren இந்த படத்தில் வந்து கோபி அம்மாத்தோட ஒர்க் வந்து நான் அவருக்கும் சேர்த்து பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து டிஐ பண்ணி ஃபைனல் அவுட் புட் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் செம்மையாக இருந்தது அந்த லைட்டிங் சென்ஸும் அவரோட ஃபினஸ் ஒரு ரொம்ப மாடர்ன் அவுட்லுக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நிஜமாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபில்மி டேம் இல்லாமல் சொல்கிறேன் மற்றபடி வந்து இதோட மியூசிக்கில் வந்து அருண்ராஜா அப்புறம் முத்தமிழ் கபிலன் இவங்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சிட்னி 301 ஸ்டுடியோஸில் வந்து நாங்கள் பண்ணோம் சென்னை ஸ்ட்ரிங் செக்ஷன் இங்கே ஒரு பெரிய போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில் ஹார்ட்லோட சேர்ந்து நாங்கள் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம் அவங்களோட இன்புட் வந்து பெரிய லெவலில் எனக்கு மியூசிக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லியோன் ஜோவாஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் கிராமி வின்னிங் ரெக்கார்ட்ஸுக்கு மாஸ்டரிங் பண்ணவர் தான் பீஜாவோட மியூசிக் மாஸ்டர் பண்ணியிருக்காரு அவர் தான் அட்டகத்தீகம் பண்ணார் அவரோட இன்புட்டும் வந்து ஒரு பெரிய லெவலில் பீஜாவோட சவுண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் கானா பாலா வந்து ஒரு கானா சிங்கராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்த டைம்லையும் அவரோட மியூசிக்கல் ஃபினஸ் வந்து எனக்கு அவரோட ஆட்டிடியூடும் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது வேற ஏதோ ஒரு ஜானரில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த படத்துல இருந்து ஒரு ப்ளூஸ் ட்ராக் பாடியிருக்காரு அதுக்கு வந்து நான் இது வரைக்கும் டிராவல் பண்ண எல்லா ரீஜன்ஸ்லயும் வந்து அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தது அது ரொம்ப சந்தோஷம் இங்கேயும் அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் இது பீட்ஸா படத்தோட இசை வெளியீட்டு விழா மாதிரி தெரியல இது 100 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றி விழா மாதிரி இருக்குது ஏன்னா வேற எங்கேயும் பத்திரிகை இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே இங்கேதான் இருக்கிறவங்க அது குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் சார் அவருடைய முதல் படமான அட்டகத்து திரைப்படத்தில்
ஆடி போன ஆவணி நடுக்கடல்ல கப்பல் அறிஞர் தள்ள முடியுமா அந்த ரெண்டு பாட்டு நான் பாருங்க. அதை தொடர்ந்து அவருடைய இரண்டாம் திரைப்படம் இது பீசா திரைப்படம். இந்த திரைப்படத்தினோட இயக்குனர் வந்து கார்த்திக் ஹிந்திரா சார். அவர் நீங்கள் அனைவரும் ஊடகம் வழியாகவே அறிந்தவர்கள். அவருடைய திறமை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாம வந்தார்னா இந்த பாட்டை யோசிச்சுட்டு வந்துடலாம் திரைப்படத்துல அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருந்தேன். அந்த பாடல் வந்து சந்துக்கு சந்து மொழியிலத்தான் சந்துக்கு சந்து மொழியிலத்தான் சாப்பிடத்தான் கூப்பிடுறோம் பாஸ்ட் ஃபுட்டத்தான் சந்துக்கு சந்து மொழியிலத்தான் சாப்பிடத்தான் கூப்பிடுறோம் பாஸ்ட் ஃபுட்டத்தான் சிக்கன் மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறோம் சிக்கன் மட்டனை வேகாமத்தான் சட்டுன்னு எடுக்கிறோம் பட்டுனியத மேல தூவி தட்டில் கொடுக்கிறோம் பட்டுனியத மேல தூவி தட்டில் கொடுக்கிறோம் பிளாஸ்டிக் தட்டில் கொடுக்கிறோம். இந்த பாட்டு நானே கொஞ்சம் டயர்டா தான் போனேன். அவர் கொஞ்சம் ஏமாந்து இந்த பாட்டை இந்த படத்துல வச்சிருப்பேன். அவர் ஏமாறல. ஆனா என்ன வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டார் இந்த படத்துல. ஏன்னா நான் வந்து ஏதோ சின்ன சின்ன கானா பாட்டு கை வீசு அம்மா கை வீசு அம்மா இங்க வா இந்த மாதிரி பாடி இருந்தால இட்டுன்னு போயிட்டு இந்த ப்ளூஸ் ஜாஸ் அப்படின்னு எந்த பயம் காட்டி என்னவே ஒரு த்ரில் பண்ணி விட்டாரு. படமா த்ரில்னு பார்த்தா எனக்கும் த்ரில் எனக்கும் த்ரில்ல தான் அந்த இடத்துல என்ன ரொம்ப பயங்கரமான கஷ்டமான அதெல்லாம் வாங்கிட்டாரு. இப்படி வா அங்க நில்லு இங்க நில்லு உடம்பு ஷேக் பண்ணி பெண் பண்ணி மூச்சு இழுத்து விடு அப்படின்னு பண்ணி நான் அந்த நேரம் வந்து சரி ரெக்கார்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானு எங்க குழந்தை அபிமன்யா நாங்க ரெண்டு பேர் தான் போறோம். நாங்க ரெண்டு பேர் கார்ல போயிட்டு சரி சாப்பிடாத போனேன். இந்த ரெக்கார்டிங் பாடுறமே சரி குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிடாத போட்டேன். தெரியாத சாப்பிடாத போயிட்டேன். ஸ்டண்ட் திலீப் சுப்ரான் சார் மற்றும் அனைத்து நடிகர் நடிகைகள் குறிப்பா ஹீரோ சார் மற்றும் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுகிறேன். நிச்சயமா த்ரில் படமா இருக்கும். விரைவில் இது வந்து வெளியே வரும். வெள்ளி திரில் நீங்க அனைவரும் பார்த்து மகிழ்வீர்கள். த்ரில் திரண்டு யாரும் பாகாத விட்டுற போறீங்க தயவுசெய்து. எங்களுக்கு இது த்ரில் உங்களுக்கு வந்து இது சூப்பரா இருக்கும் ட்ரில் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து தைரியமா வந்து பார்க்கலாம். ஆகிய வந்து த்ரில் த்ரில் டிவியில சொல்றதை பார்த்து யாரும் பயந்துருவானா தைரியமா குடும்பத்தோடு வந்து சின்ன குழந்தைங்க நான் அவரை வந்து பாருங்க. இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்கி 100 நாள் இந்த திரைப்படம் போகணும். அதான் என்னுடைய ஆசை. இங்க இருக்கின்ற அனைவரும் ஆசை. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வித்தியாசமான பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அதன் முடிவை ரசிகர்கள் சொல்லுவாங்க. முஞ்சா நீங்களும் ஏன்னா பேப்பர்ல பத்திரிகையில ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அது போல பாடுகிறேன்னு சொல்லிட்டு. ஆகையால் இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் இசை வெளியீடு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாம் தயாரா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு இசை வெளியீடு அடுத்த வாரம் கண்டிப்பா ரிலீஸ் ஆனா கூட சந்தோஷம். நிச்சயமா சிவகுமார் சார் கேட்டா எல்லா தேட்டரும் கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா அட்டை கத்தி எல்லா தேட்டரும் ஓடுனுக்குது. அதில் இந்த திரைப்படம் விரைவில் சூப்பராக வரும். ரசிகர்கள் ஆதரவோடு எங்களுடைய வித்தியாசமான இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு நடிப்போடு நிச்சயமாக வெற்றி படமாக வரும் என்று நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.